இந்த வீடியோவில் ஒரு நேச்சுரல் போஸ்ட் ஒர்க் அவுட்டை ஷேக்குன்னு சொல்ல முடியாது, ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக நான் அந்த மாதிரி ஷேக்கு ட்ரிங்க்கு அதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டேன். முன்னாடி வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க, ரெண்டு வேளை சாப்பாடு அவ்வளோதான், மத்தியானம் சாயங்காலம் அவ்வளோதான், நடுவில் வேறு எதுவுமே கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான். ஸோ வழக்கமாக அப்படி தான் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே தான் ஸ்கெட்யூல். ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்றைக்கி லெக் டே வேறு போட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், தண்ணி மட்டும் நம்ம குடிக்கிறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ அதை சரி பண்ணணுன்னா நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரீ ஒர்க் அவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட கண்ட கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக கம்பெனி ப்ராடக்ட்ஸாக பிராண்டட் ப்ராடக்ட்டு ஃபாரின் ப்ராடக்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வாங்கி காசு செலவு பண்ணி உடம்பையும் கெடுத்துக்க தேவையில்லை. ஸோ அதில் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ சிம்பிள், எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சின்னதாக ஒரு டம்ளர், கண்ணாடி டம்ளரில் அதனால் இது எடுத்திருக்கேன். இது நேச்சுரல் சால்ட், அவ்வளோதான். இது பிங்க் சால்ட் தான் இங்கே எனக்கு கிடைக்குது. ஸோ நேச்சுரல் சால்ட், பிங்க் சால்ட். ஸோ அந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக இதில் போடுறேன், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ உப்பு மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னா, மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ கரெக்டுன்னு தோணுதோ சாப்பிட்றதுக்கு குடிக்க கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான் அளவு. ஸோ எனக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் பிடிக்கும், ஒன்றும் இல்லை. அப்படியே லைட்டாக ஒரு கலக்கு கலக்கிட்டு குடிச்சிட வேண்டியதான். நாக்கில் வச்ச உடனே அதோட எஃபெக்ட் நல்லா தெரியுது. இந்த உடம்புக்குள்ளெல்லாம் வயிறில் போய் விழுந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற இது தெரியுது. ஸோ நமக்கு அது என்னன்னு சொல்ல முடியாது, மாதிரி ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒர்க் அவுட்டில், நம்ம எனர்ஜி இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்போம். அதெல்லாம் இல்லை, நம்ம வேர்வை வரும்போது அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸு நடக்கும். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த லிஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் என்னென்ன. ஸோ ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுறதுனால உப்பே நல்லா பிடிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். இப்படி கொஞ்சமாக குடித்தாலே போதும், வேறு எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எதுவும் ஷேக் குடிக்கிறது, ட்ரிங்க் குடிக்கிறது, அந்த சுகரி ட்ரிங்க்கு ஏதோ ப்ராடக்டில் இருக்கும் நல்ல பிராண்டுன்னு சொல்லுவாங்க, நிறையா செலவு பண்ணி அதெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் தண்ணியில் உப்பு போட்டு குடித்தாலே போதும், அது மட்டும் நேச்சுரல் சால்ட்டாக பார்த்துக்கோங்க. டேபிள் சால்ட்டு, பிராண்டட் சால்ட்டு, அது இதுன்னு நிறையா, அதில் திக்கனிங் ஏஜென்ட்டு, அது இதுன்னு நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் சால்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ மத்தியானம் தான் சாப்பிட போகிறேன், உடனே எல்லாம் எதுவும் சாப்பிட போகிறதில்ல, வெறும் தண்ணி மட்டும்தான். ஸோ தண்ணிக்கு இப்போ கூட உப்பு கூட போட மாட்டேன், இப்போ கொஞ்சம் உடம்புக்கு தேவைப்படுறதுனால போடுறேன். இது எப்போ கரெக்டாக வேலை செய்யணும்னா, நீங்கள் மொத்தமாக ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகள், நல்ல அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களா அதிகமாக சாப்பிட்டுட்டு கரெக்டான உங்களுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட், நேச்சுரலான சோர்ஸ்லேருந்து கரெக்டான கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த ஜங்க்கு சப்ளிமெண்ட்டு அது நீங்கள் எதுலேயுமே காசு செலவு பண்ண தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய செலவே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஆரம்பத்தில் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் சுத்தமாக எல்லாமே உங்களுக்கு கட் ஆயிரும். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போதே பயங்கரமாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணும்போதே டயர்டாக இருக்குன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் நடுவில் கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்களா, அப்போயே அந்த தண்ணியிலே கூட நேச்சுரல் சால்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம், அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின், நீங்கள் கரெக்டான ஒரு டயட்டில் இருக்கணும், ஜங்கை கட் பண்ணிவிட்டு நல்லா நேச்சுரலாக சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது இதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே போதும். நார்மலாக நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இருந்தாலும்
அந்த ஆப்டிமமாக உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்டிமமான ஒரு டயட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எக்ஸசைஸ்ன்னு இல்லை, நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, வேலை செய்கிறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல ஜங்கை கட் பண்ணும், நல்ல உணவாக நேச்சுரலான உணவாக சாப்பிடணும், அதுதான் மெயின். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.